அவரோட தான் ஒர்க் பண்ணிருக்கேன் அனலட்சுமி தான் செத்து போயிட்டாலே எப்படி பண்ண முடியும் இல்ல நான் கொஞ்ச நாள் வந்து நான் இங்க இருக்கல ஆனா இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு 2 இயர்ஸா யூஎஸ்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாச்சு ஒரு கோழி மர்டர் மிஸ்ட்ரி Z5ல வர போற புது வெப் சீரிஸ் அதுல நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் நடிக்கிறேன் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்போ எல்லோரும் பார்க்குவீங்க அண்ட் அதை படிக்கும்போது ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே ஒரு மிஸ்ட்ரி நாவல் படிக்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் நான் படித்தேன் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோடனே எனக்கு எல்லா எபிசோடும் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு இப்போவும் இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நடிச்சதுனால நான் சொல்லலை ஐ ரியலி திங்க் தட் இந்த ஒரு ஜான்ரா அதாவது நிறைய சின்ன பசங்க அவங்களோட கதை தான் அவங்களோட ஸ்கூலில் நடக்கிற ஒரு மர்டர் அதை அவங்க சால்வ் பண்ண பார்க்குறாங்க அதில் அந்த ஸ்கூல் பிரின்சிபலாக நான் நடிச்சிருக்கேன் அண்ட் இதோட மெயின் லீட் பண்ணுற ஆகாஷ்ங்கிற பையனோட அம்மாவும் அவங்க தான் இதில் வந்து இவங்க மர்டர் பண்ணாங்களா இல்லையா இவங்க அதில் இன்வால்வ்டா யார் பண்ணாங்க அந்த ஒரு அன்ராவலிங் தான் இந்த ஸ்டோரி அண்ட் ஐ எம் ரியலி ரியலி எக்ஸைட்டட் அபவுட் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சினிமா வந்து கொஞ்ச நாள் தியேட்டரில் ஓடும் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஆக்சஸ் இருக்காது ஆனால் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லன்னா ஒரே நாளில் நம்ம அது ஃபுல் சீக்வன்ஸ் சீரீஸ் முடிச்சிட முடியும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட லிவிங் ரூமில் ஒருத்தராக நம்ம ஆக முடியும் சினிமாவோட ரீச் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது ஸோ அதனால ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த ஒரு புது பிளாட்ஃபார்மில் புது அவதாரத்தில் உங்களை வந்து பார்க்குறதுல ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் இதுவே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இவ்வளோ மைக்ரோஃபோன் பெண்கள் படிப்பு பெண்கள் இந்த கதை எழுதினது வந்து ஒரு பெண் அனிதா நாயர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கதை சொன்னாங்க சுருக்கமாக சொன்னாலும் அவங்களோட அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க அழகாக அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த நம்ம பார்த்துருக்கிற ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற இமோஷன்ஸ் தான் நான் இருக்கலாம் இம்மோ கேரக்டரோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் இருக்கலாம் ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்தது எனக்கு ரொம்ப புதுமையாக பட்டது ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் நான் இந்த ஒரு புது ஒரு ஜான்ரக்குள்ளே வருது ஒரு பெண் எழுதின கதையில் நான் நடிக்கிறேங்கிறது என்னோடய கேரக்டருமே ரொம்ப அற்புதமாக அவங்க எழுதியிருக்காங்க ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெருமை மேம் அதிகமான படங்களில் பார்க்க முடியல மேம் போதிய வாய்ப்பு பட வாய்ப்புகள் கிடைக்கலங்கிறது ஒரு காரணம் இல்லை நான் கொஞ்ச நாள் வந்து நான் இங்கே இருக்கல ஆனால் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு 2 இயர்ஸாக யூஎஸ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாச்சு இப்போது இந்த கோவிடோட அந்த ஒரு லல்லுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் டிசம்பர்லேருந்து நான் ஆல்மோஸ்ட் 6 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த 3 கன்னடா 4 லாங்குவேஜஸ்லேயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ்லேயும் ஆல்மோஸ்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட மூவி பண்ணியிருக்கேன் சக்தி சிதம்பரம் சார் கூட நான் ஒரு மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு சேனல்லையும் வெப் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஒரு மூவி ஆரம்பிக்க போகுது மே மாதம் ஸோ இன்னும் நீங்கள் உங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் நிறைய என்ன பார்க்க போறீங்க சின்ன திரையிலையும் பெரிய திரையில மேடம் படம் எல்லாம் இப்போ வந்து இரண்டாம் பாகம் படம் பண்றாங்க மேடம் விருமாண்டி மட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க இப்போ விருமாண்டி படம் இரண்டாம் பாகம் மட்டும் தான் பண்ணுவீங்களா பண்ண மாட்டாங்க அண்ணா லட்சுமி தான் செத்து போயிட்டாலே எப்படி பண்ண முடியும் தெரியாது அது அது கமல் சார் மறுபடியும் பண்றதா இருந்தா என்ன கூப்பிடுற மாதிரி அவருக்கு ஐடியா இருந்தா நான் எதுக்கு நோ சொல்ல போறேன் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க டைரக்ஷன் பண்ண போறதா அவங்க சொல்லிருந்தாங்க அது எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போகுது இப்போதைக்கு அந்த மாதிரி யோசிக்கல நானும் அவங்களும் பர்சனலாக பேசிகிட்டு இருந்தோன்னா இதை பற்றி கேட்டாங்க கதைகள் எழுதி வச்சுருக்கேன் எப்போவாவது அதுக்கு டைம் வரும்போது அதுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு அமையும் போது பண்ணலாம் அது அதுக்கு நோ சொல்ல மாட்டேன் ஆனால் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய ஒரு ரோல் அந்த ரோல் எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அந்தளவுக்கு டைம் அந்தளவுக்கு ஒரு
ஒரு பக்குவம் எல்லாம் வந்ததுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். விருமான படத்துக்கு பிறகு கமல்ஹாசன் சார் நீங்க பாத்தீங்களா, மீட் பண்ணீங்களா? அப்புறம் அவர் நிறைய படம் பண்றாரு, நிறைய படம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. விக்ரம் படம் அதுக்கு நீங்க மிஸ் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? பேசினேன், அவருக்கு மெசேஜ் வச்சேன், அவர் கூப்பிட்டு பேசினேன். விக்ரம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் படத்துலயே நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். விஸ்வரூபம்ல டப்பிங் பண்ணேன், உத்தம வில்லன்ல டப்பிங் பண்ணேன். இதெல்லாம் அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொல்ல முடியாது, அது வரும்போது பாருங்க. ஓகே, தேங்க்யூ.